ஹாய் ஹலோ வணக்கம் தமிழ் படம் வியூவர்ஸ் நடிகை அமலாபால் நடிப்பில் நாளைக்கு ரிலீஸ் ஆக இருக்க படம் தான் ஆடை ஸோ இந்த படத்துக்காக நிறைய பேர் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தோட டீசர் நமக்குள்ள ஒரு தாக்கத்தை இருந்தது ப்ரொமோஷன் தொடர்பான நேர்காணலில் நிறைய விஷயங்களை மனம் விட்டு பேசியிருக்காங்க அமலாபால் அவங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் ஒருத்தரோட காதல் உறவுல இருக்கேன் என் வாழ்க்கையில் இப்போ ஏற்பட்டுள்ள மாற்றங்களுக்கு அவர் காரணம்னு தெரிவிச்சிருக்காங்க ஒரு தாயால் மட்டும்தான் நிபந்தனையற்ற அன்பை கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் நான் எண்ணிட்டு இருந்தேன் அது என்னாலும் முடியும் அப்படிங்கிற மாதிரி என்னோட காதலை நிரூபிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் நோக்கமே இல்லாத ஒரு போராட்டத்துல இருந்தேன் அவரோட காதல் தான் என்னை குணமாக்கியது என்னை சுத்தி இருந்தவங்க எல்லாருமே உண்மை பேசியதே இல்ல இந்த நிலையில என்னோட மூணாவது கண்ணை திறந்து வச்சவரே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க குறிப்பா என்னோட இருக்க என்னை ஆதரிக்க அவர் அவரோட வேலையை விட வேண்டியதா இருந்தது என்னோட கனவு என்னவென்று அவருக்கு நல்லாவே தெரியும் அதை அவர் மதிக்கிறார் என்னுடன் நிற்கிறான்னு நிறைய விஷயங்களை இப்படி ஷேர் பண்ணியிருக்காங்க நான் நடிப்புல இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பயிற்சி எடுக்கணும்னு என்னோட ஈகோவை விரட்டியதே அவர் தான் நிறைய விஷயங்களை அவரை பத்தி பெருமையா பேசியிருக்காங்க யாரு அப்படிங்கறது மட்டும் தான் இன்னும் நமக்கு தெரிய வரல இப்ப அமலாபால் தன்னோட காதலரோட பாண்டிச்சேரியில இருந்துட்டு வரதாகவும் நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிச்சிட்டு வராங்க சோ இதை வச்சே சொல்லிடலாம் கூடிய சீக்கிரமே அமலாபால் அவர்கள் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வருது சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க சோ இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க தமிழ் படத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க